பொதுவாக ஆன்மீகம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு கரை காண முடியாத கடலாக தான் நான் வந்து கருதுனேன் ஆரம்ப காலங்களில். ஆன்மீகம் சார்ந்த என்னுடைய பயணம் வந்து 18 வயசில் ஆரம்பித்தது. அந்த பயணம் முடிகிறதுக்கு என்னுடைய 58வது வயசு ஆகிப்போச்சுது. நான் வந்து ஆன்மீகத்துக்காக உலகியல் வாழ்க்கையை கூட பெரும்பாலும் திறந்த ஒரு நிலையில் தான் ஆன்மீகத்தில் ஒரு முழுநிலை அடைய முடிஞ்சது. அது முழுநிலை அடைஞ்ச பிறகு பார்த்தோன்னு சொன்னால், இது வந்து யாருக்கோ எங்கேயோ காட்டில் வசிக்கிறவங்களுக்கான ஒரு அம்சம் இல்லை, எல்லாருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம்னு சொல்லி தெரிஞ்சது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சராசரி மனிதர்களுக்கு கூட இது பயன்படும். அவங்க எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்துலேயும் பயன்படலாம். ஆன்மீகம் வந்து உலகியல் சார்ந்த ஒரு அம்சங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. இப்போ அதை தான் நாங்கள் வந்து பலருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து வாழ்வியலோடு சேர்ந்த ஞானியாகவே இருக்கிறாங்க, ஞானியாகவும் இருக்கிறாங்க, உலகியல் வாழ்க்கையும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனான்னு சொன்னால், ஆன்மீகத்துக்காக உலகத்தையே துறக்கணும்னு நினச்சவங்க கூட இந்த உலகியல் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய மனக்கவலைகளெல்லாம் தீர்ந்துருது. சொல்லப்போனால் ஒரு மாணவர்கள் லெவலில் கூட இது வந்து அவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோங்கிறது புரியுது. அதனால் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முகாம் நடத்துகிறோம், 3 நாள் தான். அந்த 3 நாள் முகாம்லேயே அவங்க வரும்போது இருந்த நிலை வேறு, அவங்க போகும்போது இருந்த நிலை வேறு. ஒவ்வொருத்தருமே ஒரு மலர்ந்து மனம் வீசிட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க. அதனால் எங்களுக்கும் அது வந்து அவங்களுடைய பலனே எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு தெரியும், அப்படி தான் நடக்கும்னு தெரியும். ஆனால் உண்மையிலே அது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியே நடக்குது. அதனால் இது எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கிறதுனால அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். பலனடைஞ்சவங்க அது பலரும் அதை வரவேற்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமான பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு பிரச்சனை, வேறு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அவங்க ரொம்ப சஃபரிங்லேயே இருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து மனநோயால் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய அணுகுமுறைக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. சொல்லப்போனான்னு சொன்னால், இந்த ஆன்மீகம் வந்து உலகியல் சார்ந்த ஆன்மீகமாக மாறி போச்சுது. இப்படி ஒன்று இருக்குதுங்கிறது தெரிஞ்சவங்க எல்லாமே நல்லா பலன் பெறுறாங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொன்னால், இந்த பலன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். சொல்லப்போனால் உலகமே நல்லா இருக்கு உள்ள ஒரு புது அணுகுமுறை இது. ஏன்னா இது வந்து ஆன்மீகம் உலகியல் ரெண்டும் கலந்த ஒரு மிக்சர் அது. அதனால் இது வந்து ஒரு புதுவையான அணுகுமுறை. இது இப்போ தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நிச்சயமாக இது வந்து பல காலப்போக்கில் இது பல விதமான வரவேற்புக்கு உள்ளாகும். இருந்தாலும் கூட இப்போ தான் ஆரம்பித்ததுனால நிறையா பேருக்கு தெரியலை, தெரிஞ்சவங்கெல்லாம் பலன்படுறாங்க. அதனால் இது யார் யார் எவ்வளோ விரைவாக தெரிஞ்சுக்கிடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையே மாறிப்போகும், ஒரு உன்னதமான நிலைக்கு எல்லாருமே வந்துடலாம். அந்த காலத்தில் வந்து புத்தர் ஞானம் அடைஞ்சார். அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணார்னு சொல்லி சொன்னால், அரசாட்சிக்கு காத்திருந்த தன்னுடைய சொந்த மகனையே துறவி ஆக்கிட்டார். ஆனால் இப்போது நாங்கள் ஞானம் அடைஞ்சவங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நிறுவனங்கள் நடத்துகிறவங்களையும் புத்தர்கள் ஆக்கிட்டு இருக்கோம், புத்தர்களையும் நிறுவனங்களை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இதை பண்ணக்கூடிய பணியை தான் எங்களுடைய ஞான முகாம் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஞானத்தை கண்டுபிடிப்பதற்கு 40 வருஷம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து இங்கே 30 வருஷம் கூட தேவையில்லை, 3 நாள் போதும். அந்த அதில் கிடைச்ச ஞானத்தை வந்து இந்த 3 நாளில் வழங்குறதுக்காக தான் இந்த எங்களுடைய ஞான முகாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருமே வந்து பலன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒரு ஞான வாழ்க்கையாகவும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவும் மாற்றிக்கிடும்படியாக கேட்டு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சென்னையில் ஞான முகாம். ஞானியரை வணங்குவது மட்டும் சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு. எதிர்வரும்
2022 ஏப்ரல் 23 சனிக்கிழமை மற்றும் ஏப்ரல் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 7:30 மணி வரை நடைபெறும் இடம் சென்னை நுங்கம்பாக்கம் 5வது தெரு இலக்கம் 9 ருட்லேண்ட் கேட் ஆஷா நிவாஸ் சோசியல் சர்வீஸ் சென்டர் ஏசி ஹாலில். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய செல் நம்பர் 7904111841. எல்லா வகையான மனப்பிரச்சனைகளுக்கும் 2 நாட்களில் தீர்வு காண அழைக்கிறது ஸ்ரீ பகவத் மிஷன்.